श्रीमानन्द्वेङ्कटनाथार्य कविता कीटकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्दत्तां सदाहरी यस्तिवाङ्कृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे गुरुभ्यो नमो नमः. ज्ञानमिश्राणनबन्धदीक्षम् दयानिधिं देहं तां शरण्यम् एवम् अयग्रीवमहं प्रपद्ये. कामान्धदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् श्रीरुन्द्रुतोल् तिरुवेङ्कटमुडयान् பழமொழிகள்ருதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேர பொமளவும் வாழ்வே. இந்த போன பாத்திரத்துல போன காலட்சேபத்தின்போது இப்பாட்டில் சுத்தாசுத்த ரூபங்களான அச்சித்துக்களுடைய பேதமும் சிதஜித் பேதமும் பத்தமுக்க நித்திய விபாகத்தை உடையரான ஜீவர்களுடைய அந்யோன்யம் பேதமும் ஜீவேஸ்வர பேதமும் ஈஸ்வரைக்கியமும் ஞானஜாதர் பேதமும் பதவிஜான பேதமும் இப்படி சொல்லச்சு சதசு ஞான பேதமும் சித்த சாத்தியோபாய பேதமும் பராவர புருஷார்த்த பேதமும் கிடக்கிறபடி யசாஸ்தானம் சார்த்தமாகவும் ஆர்த்தமாகவும் அனுசந்திப்பது. இப்படி இந்த சொன்ன விஷயத்த இதுல எப்படி எப்படி எல்லாம் என்னப்பட்டிருக்கு என்பதை பார்க்கணும். சுத்தாசுத்த ரூபங்களான அச்சித்துக்களுடைய பேதம் என்பது முதல்ல சுட்டிருக்கு. இந்த சுத்தாசுத்த ரூபமான அச்சித்துக்களுடைய பேதம்னு சொல்லச்சு இது எங்க சொல்லிருக்கு, சுத்தம் என்ன அசுத்தம் என்ன இவைகளுடைய பேதம் என்ன என்பது பார்க்கணும். இதே போன முறை சங்கேபமாக சொல்லி சொன்னோம், அச்சேதனங்கள் மூன்றாக பிரித்து சொல்லப்படுகின்றன. பிரகிருதி காலம் சுத்த தத்துவம் என்பதாக பிரகிருதி காலம் சுத்த தத்துவம்னு மூன்றாக பிரிக்கிறது அச்சேதனங்களை பிரிக்கிறது. அதுல சுத்தமானது அசுத்தமானதுன்றது அச்சேதனங்களான பேதத்தை சொல்லச்சு. சுத்தமானது இது சுத்த சத்துவ மாயமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தை சொல்றது. அசுத்தம்ன்றது சத்தரஜ சமமயமாக இருந்திருக்கிற திரிகுணாத்மகமாக சத்துவம் ரஜஸ்து தமஸ்து என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களோடு கூடின பிரகிருத்தியை சொல்றது. இந்த சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உண்டான பேதம் பேதமும் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றது. சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உண்டான பேதம் என்ன, அதாவது ரெண்டு பதார்த்தம் எதிர வச்சிருக்கு, நம்ம எதிரியே ரெண்டு வஸ்து வச்சிருக்கு. இந்த ரெண்டு குடங்க ரெண்டு வஸ்துக்களுக்குள்ள என்ன வித்தியாசம்ன்றது சொல்லணும். பேதம் நம்ம எதிர ஒரு குடம் ஒண்ணு வச்சிருக்கு, சுண்டு ஒண்ணு வச்சிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான தர்மம் இருந்த பிற்பாடுதான் இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம்ன்றது சொல்லணும். இப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒரு குடம் ஒண்ணு வச்சிருக்கு, சம்பவம் வச்சிருக்குன்னு சொல்லச்சு. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான தர்மம்
அச்சேதனத்துன்ற ஒரு தர்மம், ரெண்டுமே தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திர விசேஷம், இப்படி ஒரு தர்மம், பொதுவான தர்மம் சொல்லணும். அதுக்கப்புறமா குடத்துக்கும் சொம்புக்கும் வித்தியாசம் சொல்றோம். அப்ப அந்த குடத்துக்கும் சொம்புக்கும் வித்தியாசம் சொல்லச்சு, அதனுடைய உருவ அமைப்புல வரைச்சு வித்தியாசம் நடக்கிறது. குடம்ன்றது கழுத்து சின்னதா வயசு வயர் பெருசா இருக்கக்கூடிய ஒரு பாத்திர விசேஷம். சொம்புன்றது அந்த மாதிரி இல்லை, இது ஒரு வேற ஒரு விஷயத்துல அமைஞ்சிருக்கிறது. இப்ப குடத்துக்கும் சொம்புக்கும் வேதம்னு சொல்லும். அந்த மாதிரி இங்க சுத்தாசுத்த ரூபங்களான அச்சித்துக்களுடைய வேதம்னு சொல்லும். ரெண்டு இடத்துலயும் பாத்திரம்னு சொல்லி எப்ப குடத்துக்கும் சொம்புக்கும் சொல்லக்கூடிய ஒரு பொதுப்படையான ஒரு தர்மத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவைகளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாறுபாட வித்தியாசத்தை சொல்றோம். அதே மாதிரி அச்சேதனத்துவன்ற ஒரு தர்மம், அந்த தர்மம் சுத்தமான வஸ்துவிலையும் இருக்கு, அசுத்தமான வஸ்துவிலையும் இருக்கு. அச்சேதனத்துவன்ற தர்மமானது சுத்தமாக இருக்கக்கூடிய சீமை குஞ்சத்திலையும் இருந்துருக்கு, அசுத்தம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரகிருத்திலையும் இருக்க. இது என்ன எப்படி இருந்தது பார்க்கணும். சீமை குஞ்சத்தில் இருக்கக்கூடிய சீமை குஞ்சமாகிற ஒரு அச்சேதனம் இருந்திருக்கு, அது சுத்த சத்துவமாக இருக்கு. அதாவது ரஜஸ்து தமஸ்து குணங்களுடைய சேர்க்கை இல்லாத சுத்த தத்துவமாக இருந்திருக்கு. பிரகிருதியிலையும் சத்துவகுணம் இருந்திருக்கு, இருந்தாலும் கூட ரஜஸ்தமஸோட சேர்ந்ததாக இருக்கு. அதனால இந்த பிரகிருதின்றது ரெண்டு இடத்துலையும் அச்சித்வம்ன்ற தர்மம் இருந்தாலும் கூட இது ரஜஸ்தமஸோட சேர்ந்த சத்துவத்தோட இது இருக்க முடியனால இது அசுத்த தத்துவம், அசுத்த அச்சேதனம். ஸ்ரீவைகுண்டம் சுத்தமான அச்சேதனம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லச்சு பொய் நின்ற ஞானமும் எப்படிலாம் சொன்ன இந்த இடத்துல சொல்லச்சு பொய் நின்ற ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடங்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்ற இடங்கள்ல வரைச்சு அச்சேதனத்தை சொல்லக்கூடியது அழுக்குடம்பு என்பது சொல்லுவோம். அதாவது அசுத்தமான அச்சேதனத்தை சொல்றது அழுக்கு உடம்பு. நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கு, பிரகிருத்தினால ஆனது, சத்துவம் ரஜஸ்து தமஸு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களினால் ஆனது, இது அழுக்கு உடம்பு. இதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது நமக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கிற உயிரழிப்பு என்பது இந்த அணு, அதாவது சேதனர்களை அனுகிரகிப்பதற்காக பண்ணக்கூடிய ஒரு விசேஷம். இது ஒண்ணு. இது இனி யாமுராமைன்றதும் இதெல்லாம் சீலை குண்டத்துல போய் நாம பெறுவது. அதாவது இனி அச்சேதன, அதாவது ரஜஸ்தமத்தோட சேர்ந்து இருக்கிற சத்தத்தோட சேர்ந்து பிரகிருத்தியோட பிரகிருத்தியால ஆன அச்சேதன சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை விட்டுட்டு சுத்த சத்துவமயமான சத்தம் அப்ராகிருதமான ஒரு சரீரத்தை அடையிறது, இதுதான் வந்து சுத்தாசுத்த ரூபங்களான அச்சித்துக்களுடைய பேதம்னு சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா சிதஜித் பேதம் என்று சொல்றார். சேதனம் அச்சேதனம் இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பேதம். இப்ப சேதனம் அச்சேதனம் என்ன சொல்லச்சு, எல்லாமே ஒரு திரவியம், சேதனமும் ஒரு திரவியம் தான், அச்சேதனமும் ஒரு திரவியம் தான். இந்த திரவியத்துவனும் ஒரு பொதுப்படையான தர்மம் இருந்தாலும் கூட இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம்னு சொல்லச்சு, சேத்தனத்துல என்ன இருக்கு அச்சேத்தனத்துல என்ன பேதம் இருந்திருக்கு. சேத்தனம்ன்றது இப்ப
ஒரு வஸ்துவை நாம நினைக்கிறோம் நினைக்கிறோம் சுக துக்கங்களை அனுபவிக்கிறோம் இதெல்லாம் பண்றோம். இது சேதனத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அச்சேதனம் இருந்தது ஒரு நெருப்புல தூக்கி ஒரு கட்டையை போட்டோம் அது எரியது, அது எரிஞ்சா அது வலிக்கிறது என்ன வலிக்கல. இதே நெருப்போடு கூட நமக்கு ஒரு சம்பந்தம் பட்டுதுன்னாக்க சுரியல் சுடுறது உடனே கையை இழுத்துக்கிறோம் நாம. இப்ப இந்த சுகதுக்கானுபவம்ன்றது எதுக்கு ஏற்படுறது? சேத்தனத்துக்கு தான் ஏற்படுறது. அச்சேத்தனமாக இருக்கிற ஒரு சரீரத்துல இருந்தாலும் கூட சேத்தனத்துக்கு தான் இது ஏற்படுது. அப்போ சுகதுக்கானுபவம் அதாவது சைத்தன்யமே இல்லாத ஞானமே இல்லாதது ஞானசூன்யமாக இருக்கிறது அச்சேதனங்கள், ஞானம் இருக்கிறது சேதனங்கள் என்று சொல்றதுனால இங்கேயும் இந்த இடத்துல இப்ப அது ரெண்டத்துக்கும் உண்டான பேதம் வேறுபாடும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. போய் நின்ற ஞானமும்னு சொல்லி ஞான சப்தத்தை சொல்லியிருக்கிறதுனால ஞான சப்தத்தை சொல்லியிருக்கிறதுனால ஞானம்ன்றது சைத்தன சேத்தனகத்தமான ஒரு தர்மம். அச்சேதனத்துல அந்த ஞானம்ன்றது இல்லைன்றது தெரியுது. பத்த முக்த நித்திய விபாகத்தை உடையரான ஜீவர்களுடைய அந்யோன்யம் பேதமும். இங்கேயும் ஒரு விஷயம் பார்க்கணும். சேத்தனன்றது தர்மம் இருக்க சேத்தனத்துவன்ற ஒரு தர்மம் சேத்தனாக இருப்பது என்பது இது ஜீவனிடத்திலேயே இருக்கு ஈஸ்வரனிடத்திலேயே இருக்கு. என்ன ஈஸ்வரனும் சேத்தனம் தான் ஜீவர்களும் சேத்தனம் தான். ஆனா சேத்தனன் இடத்துல வரைச்சு ஆனா பொதுப்படையாக சேத்தனம்னு சொல்லச்சு ஜீவர்களை தான் நம்ம குறிப்போம். ஏன்னா ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு தனித்தன்மை அடுத்ததாக சொல்ல போறோம். அதை கொண்டு சொல்றதுனால அங்க சேத்தனத்துவம் இருந்தாலும் கூட சேத்தனம்னு பொதுவா சொல்றது ஜீவர்கள். இந்த ஜீவர்கள்னு பொதுவா சொன்னாலும் கூட இவர்களுக்குள்ளேயே வேறுபாடு உண்டு. இப்ப ஜீவர்களுக்குள்ள ஒரு பிரிவு அதுக்கப்புறமா உண்டான வேறுபாடு இது ரெண்டையும் பார்க்கணும். பத்தர் முக்தர் நித்யர் என்று மூ வகையான சேத்தனர்கள் உள்ளனர். இப்ப இவா எல்லாரிடத்திலயும் ஞானம் இருந்திருக்கு. மூ வகையாக சைத்தன்ய சுரூபமாக இவாளும் இருந்திருக்கா. இவா எல்லாரிடத்திலயும் ஜீவத்வம்ன்ற ஒரு தர்மம் இருந்திருக்கு. ஆனா இவர்களுக்குள்ள வேறுபாடு இருக்கு. அந்யோன்யம் ஒருவருக்குள்ள ஒருவரும் வேறுபாடு இருக்கு. இது எப்படி இருக்குன்னாக்க ஒரு பத்து குடம் வச்சிருக்கு. இந்த பத்து குடங்களுக்குள்ள ஒண்ணுக்கொன்னு வேறுபாடு இருந்திருக்கு. ஒன்னு மண்ணால் ஆனக்கூடும், ஒன்னு பொன்னால் ஆனக்கூடும், ஒன்னு வெள்ளியால் ஆனக்கூடும், ஒன்னு பெரிய உருவ அமைப்புல பெருசா இருக்கிற குடம், இன்னொன்னு உருவ அமைப்புல சின்னதாக இருக்கிற குடம். இப்படி குடம்ன்ற ஒரு தன்மை குடமாக இருக்கிறதுன்ற தன்மை இந்த பத்து குடத்திலயும் இருந்தா கூட அந்யோன்யம் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபாடுன்றது இவைகளிடத்திலயும் இருக்குதான் இருக்கு. அதே மாதிரி சேத்தனத்துவன்ற தர்மம் ஜீவத்துவன்ற தர்மம் எல்லா ஜீவனிடத்திலும் இருந்தா கூட அவைகளுக்குள்ள வேறுபாடு உள்ளன. என்ன வேறுபாடுகள் என்று கேட்டமானக்க பத்தனா இருக்கவன் திரிகுணாத்மகமான பிரகிருத்திய சரீரமாக உடையவன் கர்மவசியனாக இருந்திருக்கான் என்பது. முக்தனாக இருக்கிறவன் ஒரு காலத்துல கர்மவசியனாக இருந்து பக்தியோ பிரபத்தியோ ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடைந்தவன். அதனால அதுக்கப்புறமா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு அவனுக்கு கர்ம சம்பந்த மொத்தத்தையும் கழிச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறான். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கச்சே அவனுக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது. இயல்பான நிலை அவனுக்கு ஏற்படுறது. தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம்லாம் ஏற்படுறதுன்றது இந்த பத்தசேதனனுக்கும் முக்தசேதனனுக்கும் உள்ள வேறுபாடு.
முக்த சேதனனுக்கும் ஈஸ்வரன் நித்யாள்னு சொல்லக்கூடிய வர்களுக்கும் வேறுபாடு. நித்யர்கள் அனந்தகருடன் விஷசேனர்கள், அவர் போன்று அங்கு எப்பொழுதுமே ஸ்ரீகுண்டத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின்றிருக்கிறவர். இந்த நித்யர்களை சொல்லச்சே அவர்களுக்கு எப்பவுமே கர்ம சம்பந்தம் கிடையாது. சதா பசியந்தி சூரியகா சத்விஷம் பரமம் பதம்னு எம்பெருமானுடைய உத்கிருஷ்டமான பதத்துல ஸ்தானத்துல இருந்துட்டு எப்பவும் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கிறவர்கள் என்று சொல்றதுனால இவா மூன்று பேர்களுக்கும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உண்டான வாசி, இந்த வாசியும் வேறுபாடும் இந்த வாசகத்துல அர்த்தமாகவும், அதாவது சப்தத்தினாலேயும் அர்த்தத்தினாலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதாக தாத்பரியம் இந்த இடத்துல. இனியாம் உராமைன்னு சொல்றதுனால இதுக்கு முன்ன இருந்திருக்கிற அழுக்குடம்பெல்லாம் பத்தஸ்தித்திய சொல்றது, அடுத்தது இனியாமுறாமைன்னு சொல்றது இருக்கட்டு முக்தர்களுடைய ஸ்தித்தி. இத்தனை நாள் இருந்தது இனி இப்படி அடைவதாமல் இருப்பதுன்றது இருக்க முக்தர்களுடைய இதை சொல்றது. அதுக்கப்புறமா என்ன வருதுன்னாக்க உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைமா எல்லாம் இப்ப இந்த இடங்கள்ல வரைச்சு ஆப்தமாக சொல்லச்சு நித்யசூரிகளையும் சொல்றோம். உயிரளிப்பதுன்றது பகவத் கைங்கரியத்தை உண்டு கொண்டதுதான், பகவத் கைங்கரியத்துக்கு தகுந்தவனாக ஆக்கிறது, அது நித்யசூரிகள் மாதிரி நம்மையும் நித்யசூரிகளுடைய போட்டியில சேர்க்கிறது, அவளோடு இருந்து அந்த அடியார் சுதாங்களோடு சேர்க்கும்படியாக பண்றதெல்லாம் சொல்றது இருக்கு. ஜீவேஸ்வர பேதமும், ஜீவேஸ்வர பேதம், இப்ப இவன் இமையோர் தலைவன், இங்க இமையோர்ன்ற சப்தத்தினாலேயே கூட நித்யசூரிகள் சொல்லப்பட்டவர்களாக ஆகிறார்கள். இப்போ ஜீவேஸ்வர பேதம், இமையோர் தலைவன் சொல்றதுனாலேயே நித்யசூரிகளுக்கு தலைவனாக இருந்திருக்கிறது. நித்யசூரிகள்ன்றது உபலக்ஷணம், ஒரு குறிப்பால் உணர்த்துவதற்காக வார்த்தை. நித்யசூரிகள் மாத்திரமில்ல, அவர்களுக்கே தலைவனாக இருக்காருனாக்க பத முட்டாளுக்கு எல்லாம் தலைவனாக எல்லாரும் போயிடுவாருன்னா எல்லாருக்கும் சேஷியாக இருந்திருக்க. இப்ப ஜீவேஸ்வர பேதம் எப்படி சொல்றது, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பொதுப்படையான தர்மம் என்ன இருந்திருக்கு, ஆத்மத்துவம் சேதனத்துவம் என்று சொல்லக்கூடிய தர்மங்கள் தான் உள்ளன ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும். இப்படி இருக்கச்சே கூட ஜீவனிடத்திலிருந்து ஈஸ்வரனை பிரிச்சு காமிக்கிறது எதுன்னு, இந்த பிரிச்சு காமிக்கிறது எதுன்னாக்க ஈஸ்வரனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோடு தலைவா என்று சொல்லச்சு இந்த சேதனங்களை உய்விக்கிறவனாக இருந்திருக்கிறவன், சேதனங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறது அவன், சேஷியாக இருந்திருக்கிறான், நாமெல்லாம் அவனுக்கு சேஷபூதமாக இருந்திருக்கும், அவனுக்கு தொண்டர்களாக இருந்திருக்கும், அவர் சுவாமியாக இருந்திருக்கான், ஈஸ்வரன் சுவாமியாக இருந்திருக்கான், நாம எல்லாம் தாசபூதனாக இருந்திருக்கோம், அவர் ஆத்மாவாக இருந்திருக்க நாமும் சேத்தனா சேத்தனங்கள்லாம் அவருக்கு சரீரமாக இருந்திருக்கோன்றதுதான் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற பேதம். ஈஸ்வர ஐக்கியம், இந்த மாதிரி தானே ஒரு பத்து பேர் ஈஸ்வரன் இருக்கலாமா என்று கேட்ட இல்ல, இமையோர் தலைவான் ஒருமையில தான் சொல்ல சொல்ற. இப்படி ஜீவன்களுக்கெல்லாம் நிர்வாகத்தனாக இருந்திருக்கிறவன், ஜீவன்களை ரட்சிக்கிறவன் ஒப்பந்தான், அவன் யாருனாக்க ஈஸ்வரன் சாக்கா சிவன் நாராயணன் பத்தான், ஈஸ்வர ஐக்கியம் ஞான ஞாபகம். இங்க சில பேர் என்ன சொல்றாருனாக்க ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கான்னு சொல்றேன், ஞாதாவாக இல்லைன்னு சொல்றேன். இது ரொம்ப வேதாந்தத்தை பிரிக்க விசாரம் பண்ற, ஞாதா ஞானம்ன்றதுக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்ன்றது சொல்றேன்.
ஞானம்ன்றது இருக்க ஒரு எதனா ஒன்னா ஆசிரியச்சுதான் இருக்கு. தனியா ஞானம்ன்றது இருக்காது. அந்த ஆசிரியத்திருக்கிற ஒரு வஸ்து இருக்க, அந்த வஸ்து தான் ஆத்மாவாக இருக்கு. அவனை தான் ஞானம்னு சொல்லி சொல்றான். ஞானம் வேற, அந்த ஞானம் ஆசிரியத்திருக்கிற திரவிய மருந்து இருக்க அது வேற. இதை முன்ன நாம உணரணும். இப்போ ஒரு கட்டி வெள்ளம் இருக்கு. வெள்ளத்துல பார்த்தோம்னாக்க இனிமைன்ற ஒரு குணம் இருந்திருக்கு. இனிமைன்ற குணம் வெள்ளமாகிற ஒரு வஸ்துவில் இதுல ஆசிரியிருக்கு. இது நிறைந்து இருக்கு. வெள்ளத்துல இந்த மூலையில எடுத்தாலும் அந்த மூலையில எடுத்தாலும் எல்லா மூலையிலயும் அது இனிப்பாக தான் இருந்துருக்கு. இப்ப வெள்ளம் எப்படி இருக்கும் என்ன, வெள்ளத்தை பத்தி ஒரு சொரூபம் கேட்டோம்னாக்க அது என்ன சொல்ல போறோம், நம்ம வெள்ளம் இனிப்பா இருக்கும் என்று சொல்ல போறோம். அப்ப அந்த இனிப்பா இருக்கிறதுன்றது அந்த வெள்ளத்தினுடைய ஒரு ஸ்வரூபம். அதாவது வெள்ளத்துக்கே ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பண்பு, அந்த பண்பை கொண்டு அந்த பண்பை உடைய ஒரு பொருளை சொல்றதற்கு அது சொரூபம்னு சொல்லி சொல்றாங்க. உப்பு எப்படி இருக்கும்னாக்க எல்லா பாகத்திலையும் கரிக்கக்கூடியதா இருக்கிறதற்கு அதுதான் உப்புன்னு சொல்றோம். அப்போ உப்புன்றது இது உப்புன்னு இந்த பதார்த்தத்தை சொல்லி சொல்றோம். இப்ப இந்த இடத்துல கரிக்கும் தன்மைன்றது வேற, அந்த உப்புன்ற பொருள் வேற, இனிப்புன்றது வேற, இனிப்பை உடையதாக இருந்திருக்கிற பொருள் வேற. அதே மாதிரிதான் ஆத்மால வரச்சு ஆத்மா வேற, அதுதான் ஞானத்தை உடையது. இது ஞானம். ஞானம்ன்றது இந்த இடத்துல தர்மபூத ஞானத்தை சொல்றது. ஒவ்வொரு ஆத்மாவிலையும் ஒரு ஞானம் இருந்துருக்கு, தர்மபூத ஞானம்னு பேரு. அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் நாம எல்லா வஸ்துக்களையும் அறிகிறோம். அதுக்கு வரச்சு இது வேற. இப்ப இந்த ஞானம் அதாவது ஞான ஞாத்ரு பேதம், ஞானம்ன்றது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஞானம், அதாவது தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானத்தை உடையவன் ஞாதா. இல்ல என்ன ஒரு அதிகப்படியான ஒரு விசேஷம்னு கேட்டோம்னாக்க ஞாதாவாக இருக்கிறவனும் ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கான் என்று சொல்றதுதான் இங்க ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இந்த பேதத்தை தெரியல. ஆகையால இங்க ஞானம்ன்றது வரத்து இங்க பிராந்தி ரூபமா போய் நின்ற ஞானம்னு சொல்லி சொல்ற, இந்த ஞானத்துல வந்து பிராந்தி ரூபமான ஞானம் இருக்கு, சத்தியமான ஞானமும் இருந்துருக்கு. இந்த ஞானம் வேற, ஞாதா வேற என்பதை தெரிஞ்சுக்கிறது. ஞான ஞாதம் பேதம், சதச ஞான பேதம், சதச ஞான பேதம். பத்துன்னு சொல்றது இருக்கிறதுன்றது அர்த்தம், அசத்துன்றது எல்லாம். இப்ப சத்து அசத்து என்று சொல்லக்கூடிய சதசம். இப்போ லோகத்துல பாக்குறோம், முயல பாக்குறோம். முயல்ன்றது ஒரு வஸ்து இருக்கான்னு கேட்டாக்க வஸ்து நல்லா சொல்றது இருக்குன்னு தான் நம்ம சொல்ல போறோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த முயல் கொம்புன்னு ஒண்ணு சொன்னான்னாக்க முயலுக்கு கொம்பு இருக்கன்னு, கொம்பு இல்லையோ இல்லையோ. அப்ப கொம்பு இல்லாததுனால வரைக்கும் என்ன ஆகும்னாக்க இதுல வந்து இல்லாமை, இந்த இருக்கிறது இல்லாமை என்பது தெரியும். அதே மாதிரி ஞானத்துல கூட என்ன பாகுபாடுன்னா நல்ல விஷயம், நல்ல ஞானம் கெட்ட ஞானம்னு ரெண்டு ஞானம், சத்ஞானம் அசத்ஞானம்னு சொல்ற வேறுபாடு. இந்த சத்து அசத்துல இருக்கக்கூடியதான சத்தாக இருக்கிற ஞானம்ன்றது தத்துவஹித புருஷார்த்தங்கள் விஷயத்துல இருக்கக்கூடிய ஞானம், இது சத்துன்னு சொல்லி சொல்றது. இந்த ஞானத்தை பெருமாள் ஒருத்தரே ஈஸ்வரனாக இருந்துருக்கு, பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாள் தான் ஈஸ்வரனாக இருந்துருக்க, நாம எல்லாரும் அவருக்கு சேகபூதமாக இருந்துருக்கோம், அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு புருஷார்த்தம். அவருக்கு
அதாவது அவரை அடைவதற்கு அப்படி கைங்கரியம் பண்ணுவதற்கு வழி பக்தி பிரபத்தி தான். இது ஒரு ஞான விசேஷம். இந்த ஞானத்துக்கு சத்து என்று ஞானம், சத்து என்று சொல்ல சொல்றது இது நல்ல அறிவுன்னு இதை சொல்ல சொல்றோம் நாம. இதுக்கு எதிர்மறையாக இருக்கிறது சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது, பக்தி பிரபத்தி எல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறது, இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் உள்ளனவே அந்த அனுபவங்களையே, அதாவது இந்த உலகத்துல வரக்கூடிய சுகங்களையே அனுபவிப்பதே இதய புருஷார்த்தமாக நினைச்சுக்கிறது. பொண்ணு பொருள் புகழ் பெண் இப்படி இதெல்லாம் அடையறதுதான் புருஷார்த்தமா நினைக்கிறதெல்லாம் இருந்திருக்க, இது அசஞானம் விபரீத ஜானம்னு சொல்லி சொல்றது. சத்து அசத்து அனுஷ்டான பேதமும். இப்போ நம்மளுடைய செயல்லையே வேறுபாடு இருக்கு. சத்தா இருக்கிறவா என்ன பண்ணுவா செயல்பாடு, அசத்தா அதாவது சத்தா இருக்கிறவாங்க சத்தகித புருஷார்த்த ஞானங்களை உடையவர்களாக இருந்திருக்கிறவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், இப்படி இது இல்லாதவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய வேறுபாடு அதுதான் சொல்லச்சு. இன்னென்ன நீர்மை இந்த தன்மைகள்லாம் சொல்லி சொல்றாரு. பொல்லா ஒழுக்கு, இந்த பொல்லா ஒழுக்குன்றது தத்துவஹித புருஷார்த்தங்கள் இல்லாதவர்களுடைய செயல்பாடுகள். அதுக்கு எதிர்மறையாக சொல்றது அவர்களுடைய நடைமுறைகள் இருக்க இது சத்துக்களுடைய அனுஷ்டானம் என்றது சித்து. சித்த சாத்தியோபாயன்றது அடுத்தது. பெருமாள் ஒருத்தர் தான் உபாயமாக இருந்திருக்க, அவர் சித்தோபாயம் எப்பவும் இருந்திருக்கிறவர். சாத்தியோபாயம்னு சொல்லச்சு சாத்தியமாக இருக்கிறது, அதாவது பெருமாள் உபாயமாக இருந்தாலும் கூட நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணுவதற்கு ஒரு வியாஜத்தை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடிய நம்மளால அனுஷ்டிக்க வேண்டிய செயலாக இருக்கக்கூடிய செயல் சாத்தியோபாயம் சொல்லக்கூடிய பக்தி பிரபுத்தி. இப்ப பர அவர புருஷார்த்த பேதமும் கிடைக்கிறபடி பர அவர புருஷார்த்தம் சிவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் உத்கிருஷ்டமான புருஷார்த்தம். அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிற எந்த புருஷார்த்தங்களும் அவர புருஷார்த்தங்கள் தான். அப்புருஷார்த்தம் புருஷார்த்தம் சொல்றது புருஷன் அர்த்திக்க பெருமாள் கொடுக்கிறதாக இருக்கிறது இருக்கு, அது புருஷார்த்தம். சீவைகுண்டத்துல கைங்கரியம் பண்றது புருஷன் அர்த்திக்க கொடுக்கிறது, மீதி அது அந்த புருஷார்த்தம் நாம பிரார்த்தனை பண்ணோம்னா அது உத்கிருஷ்டமான புருஷார்த்தம், மீதி எல்லாம் அதை காட்டிலும் தாழ்ந்ததான புருஷார்த்தம் தான். அது ஏன் செய்யும் விண்ணப்பம் கேட்டருளாய் என்றதெல்லாம் சொல்றதற்கு இவைகள் நின்று சூசிப்பிக்கப்படுகிறது, அர்த்தாத்து தெரியப்படுத்தப்படுகிறது. இனி யாமுராமைன்னு சொல்றது இதுல இருந்து பராவர புருஷார்த்தங்கள் சொல்லப்படுகின்றன என்பது இந்த பாசுரத்துல அனுபந்திக்க வேண்டிய பொருள்கள் என்று சொல்லப்படுகிறார். அடுத்த விஷயம் இந்த பாசுரத்துல அனுசந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கிற அர்த்த பஞ்சகங்கள் என்று. அர்த்த பஞ்சகங்கள்னு சொல்லச்சே பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்திஷ்ட பிரத்யகாத்மனா பிராப்தியுபாயம் தத் பலஞ்ச தத் பிரதிபந்தகம். இது அஞ்சு. எந்த ஒரு குறிக்கோள் நிறைவேற வேண்டுமானாலும் இந்த ஐந்து அர்த்தங்கள் நாம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அந்த குறிக்கோள்ன்றது நிறைவேறும். இப்போ நாம எதை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அது பிராப்தியம்னு சொல்லுது. யார் அடையணும்னு ஆசைப்படுறாளோ அவளை பிராப்தான்னு சொல்லி சொல்லு. இந்த பிராப்தாவாக இருக்கிறவன் ஏதோ ஒரு குறிக்கோளை அடையணும்னு சொல்லி சொன்னான்னாக்க
அதை அடைவதற்கு உண்டான வழி பிராப்தி உபாயம். அடைந்தால் பெறக்கூடிய பலன் பிராப்தி பலன். இந்த பலனை அடைவதற்கு உண்டான தடங்கல்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சின்றாதான் நம்மால ஒரு குறிக்கோளை சாதிக்க முடியும். ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன்னாலே, நம்ம பசங்களை ஒவ்வொரு அப்பா அம்மாவும் பெரிய லெவல்ல கொண்டு வரணும் தான் ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு அம்மா அப்பா இருக்கா, பெற்றோர்கள், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கான், அவன் பையனோ பொண்ணோ யாரோ இருந்துட்டு போட்டோம், அவனை ஐஐடியில சேர்க்கணும் என்று ஆசைப்படுறான். இப்ப இவாளுடைய குறிக்கோள் என்னன்னாக்க, ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஐஐடியில சேர்ந்து அந்த பாடத்தை வாசிச்சு அவன் பெரியவனா ஆகணும்ன்றது. இப்ப இந்த ஐஐடியில சேர்றதுன்றது இருக்க, இதுதான் பிராப்தியம் அடைய வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் இவாளுடைய டெஸ்டினேஷன் குறிக்கோள். யார அந்த ஐஐடியில போய் சேர்றது என்று பார்த்தோம்னா பிராப்தா. இப்போ இந்த ஐஐடியில சேரணும்னாக்க, முதல்ல அந்த ஐஐடியில சேர்ந்தா என்ன லாபம்லாம் வரும் நமக்கு? இங்க சிறந்த கல்வி வரும், அதோட நிக்காத இங்க கிடைச்சானா, இதுல படிச்சான்னாக்க பிளேஸ்மெண்ட் வரும், பெரிய உத்தியோகம் வரும். பெரிய உத்தியோகம் வந்துனாக்க தானா எதுவும் அமெரிக்காவுக்கு போயிடலாம். இப்படி இதெல்லாம் தான் அங்க வரக்கூடிய, அதாவது அது ஒண்ணு, இதனால வரக்கூடிய பலன் அது. ஆனா ஐஐடியில எப்படி எப்படி எல்லாம் வாசிக்கிறது, இதுல என்னென்ன விசேஷம் இருந்து இதை தெரிஞ்சுக்கணும். என்ன இதை தெரிஞ்சின்ற பிற்பாடுதான் அதுல ஆசைப்படுறதே வரப்போறது. இப்ப இதை தெரிஞ்சுக்கிறோம் நாங்க, மீதி இடத்துல இல்லாத விஷயங்கள்லாம் இங்க ஐஐடியில இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் இருக்கு. இது பிராப்தியமாக இருக்கக்கூடிய, இது எது அடையணும்னு நினைக்கிறோமோ அதனால வரக்கூடிய, அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது. சரி, இதுக்கு இதை யார் அடையணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்றோமானாக்க, நம்ம பையன் இவன் தான் போய் ஐஐடியில சேர்ந்து வாசிக்கணும் நாம ஆசைப்படுறோம். இவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன நம்ம பார்க்கணும். இவன் ஸ்கூல்ல லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனா இருக்கலாம். இவன் இங்க ஐஐடியில சேரணும்னாக்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு எவ்வளவோ ஞானம் வேணும். அவ்வளவும் இவனுக்கு இருக்குமா, இவனால சாதிக்க முடியுமா? இவன் அந்தந்த கிளாஸ பாஸ் பண்றதுக்கே முட்டி அடிச்சுருக்கான், அவனை போய் எப்படி ஐஐடியில சேர்க்கறது, இவன் நிலை எப்படி இருந்திருக்கு என்பது இவனுடைய நிலையை நாம பார்க்கணும். இது பிராப்தாவனுடைய ஸ்வரூபம். ஆசை யார விடுறது? நம்ம பசங்க புத்திமானா இல்லாட்டா கூட, புத்திமான்கள் அடையக்கூடிய அவளாலே மாத்திரமே சேரக்கூடியதான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இவனும் சேரணும்னு நமக்கு ஆசை இருக்கு. சரி, என்ன பண்றது? இதுக்கு பிராப்தி உபாயம், இவனை எப்படி சேர்க்கறதுன்றது பாருங்க. அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து ஐஐடிக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு சேர்த்தாச்சு. இப்போலேருந்தே இவனை அதுக்கு தயார்படுத்துறது, இது பிராப்தி உபாயம். அப்படி அந்த அவ்வளவான கஷ்டப்பட்டு அந்த ஐஐடியில சேர்க்கறதுனால என்ன பலன் வரப்போறது என்று கேட்டோம்னாக்க, எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது தான் பலன், வேற ஒன்றும் பலன் இல்லை. அந்த பணம் நிறைய சம்பாதிக்கும், சுலபமா சம்பாதிக்கும், யார் காலையும் விழாத அவனுக்கு பிளேஸ்மெண்ட் வரும். இதெல்லாம் தான் அதில் வரக்கூடிய பலன்கள். நிறைய நிறைய பணம் சம்பாதிக்கும், இதுதான் அதில் வரக்கூடிய. இதுக்கு தடங்கள்னு சொல்றது இருந்துருக்க, அதை பார்க்கறது. அஞ்சாம் கிளாஸ்ல இருந்தே அவனுக்கு எப்ப கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சானோ, அவனை டிவி எல்லாம் பார்க்க சொல்லாத இருக்கிறது, ஆத்துல கேபிள் டிவி கட் பண்றது, இந்த மாதிரி பண்ணி அவனுக்கு கிரிக்கெட்டு டிவி இதெல்லாம் எதுவும் இல்லாத புத்தி வாசிப்புல மாத்திரம் போற மாதிரி பண்றது. மீதி எல்லாம் தடங்களா இருக்கு. அந்த தடங்கள்ல இருந்து அவனை வெளிப்படுத்துறது இருக்க, இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த அஞ்சு விஷயங்களும் தெரிஞ்சண்டாதான் நம்மளுடைய குறிக்கோளை நாம அடைய முடியும். அதே மாதிரிதான் எம்பெருமான அடைந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுதா பண்ணுவதாக இருந்திருக்கிற பரம புருஷார்த்தத்திலையும்
ஐந்து விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். அந்த ஐந்து விஷயங்களையும் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தையும் இந்த பாசுரத்துல சுவாமி சாதிச்சிருக்க என்பதை அடுத்தது சொல்ல போற. எந்தெந்த சப்தங்கள்னால எவை எவை சொல்லப்படுகின்றன என்பதை சொல்ல போகின்ற, அதை நாம அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இன்றைய தினம் இதுவரையில் இருக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் இப்பேற்பட்ட எமையோர் தலைவனாக எழுந்தொழுகிற எம்பெருமானுடைய அனுகிரகம், நம்மாழ்வாருடைய அனுகிரகம், சுவாமி தேசத்தினுடைய அனுகிரகம் எல்லாம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிகிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.